என்னை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்ட் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஐபோனுக்குள்ள வரவங்க பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஐமேக் உள்ள மேக்குள்ள வரவங்களை விட கத்துக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து மிடில் கிளாஸ் வந்து ஆசாசி ஐபோன் வாங்கினோம்னா நம்மளுக்கு இருக்கிற முதல் மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஐபோனுக்கு கொண்டு வரது தான். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எப்படி ஐபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா முதல் முறை ஐபோன் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆண்ட்ராய்டில் இருந்த எல்லா டேட்டாவையும் நான் வந்து ஐபோனுக்கு வந்து கொண்டு வந்தேன். ஸோ என்னுடைய ஒரு நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஸோ பேசிக்கா நீங்க வந்து புதுசாக வந்து ஐஓஎஸ் குள்ள வர போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்து எல்லா டேட்டாவையும் வாட்ஸ்அப் மெசேஜஸ் கான்டாக்ட்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எப்படி ஐபோனுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். மேலும் நான் முன்பே சொன்ன போல ஆண்ட்ராய்ட் ஐபோன் முதல் முறையாக வரவங்களுக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு பெரிய டாஸ்க்காகவே வந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்க எல்லா டேட்டையும் என்னுடைய ஐபோன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் எனக்கு இருந்த ஒரு டாஸ்க். இதற்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் ஆப்ஸ் அதுலேருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இதற்கு பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இரண்டு ஸ்டெப்ஸ் பற்றி. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மூவ் டு ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக ஆப்லே கொடுக்குற ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். முதல்ல அந்த ஆப் மூலமாக என்னென்ன தகவல்களை மாற்ற முடியுமோ அதை நம்ம முதல்ல வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மூவ் டு ஐஓஎஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்களுடைய கான்டாக்ட்ஸ் மெசேஜஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஆப்ஸையும் இதன் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக உங்கள்கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன் மட்டும் இருந்தால் வந்து போதும். இரண்டு ஃபோன்ஸ்லையும் சேம் ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். மேலும் இரண்டு ஃபோனையும் ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட மூவ் டு ஐஓஎஸ் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் பர்சனலாக நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஐஃபோனை செட்டப் பண்ணுறப்பே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணுறதா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஏற்கனவே ஐஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா பட் இனிமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆண்ட்ராய்டுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா ரீசெட் பண்ணி நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்லேயே பண்ணுறது பெஸ்ட்டான முறை பிகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான கைடாக வந்து இருக்க போகுது. ஆண்ட்ராய்டில் முதல்ல மூவ் டு ஐஓஎஸ் அப்படிங்கிற ஆப்பை மட்டும் வந்து டவுன்லோட் பண்ணி சைடில் வந்து வச்சிருங்க. அதுக்குரிய லிங்க் கூட நான் வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐஃபோன் வந்து செட்டப் பண்ணுறப்ப இந்த குறிப்பிட்ட ஸ்க்ரீன் வந்து வரும் மூவ் டேட்டா ஃப்ரம் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் மூவ் டு ஐஓஎஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அக்ரி பண்ணிவிட்டு அந்த ஐஃபோனோட கோடு உங்களுக்கு வந்து ஐஃபோனில் ஒன்று வந்து காமிக்கும். ஸோ அந்த கோடை இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டேட்டாவையும் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கண்டினியூ வந்து கொடுங்க. மெயில் அக்கௌண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் மெசேஜஸ் கேலண்டர் இது மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிரும் நான் முன்பே சொன்ன போல. ஆல்சோ நீங்கள் ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸில் எதெல்லாம் ஃப்ரீ அண்ட் ஐஓஎஸ்க்கும் அந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய புது ஐஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற நான் சொன்ன எல்லா டேட்டாவும் ஐஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்து ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்துருங்க. ஃபோனை இரண்டையும் வந்து சைடில் வந்து வச்சிருக்கேன் சும்மா வச்சிருங்க. அதில் வந்து எந்த டாஸ்க்கும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஐஃபோனில் வந்து காமிக்கிறப்ப முடிஞ்சிருச்சு. நம்ம நார்மலாக கண்டினியூ பண்ணி ஐஃபோனை வந்து செட்டப் பண்ணி வந்து முடிச்சிடலாம். ஸோ ஐஃபோனை நீங்கள் செட்டப் பண்ணி ஆன் பண்ணவொன்னே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்த கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து சிங்க் ஆயிருக்கும். பட் உங்களை வந்து பாஸ்வேர்டு வந்து போட சொல்லுவாங்க. ஸோ பாஸ்வேர்டு போடிங்க அப்படின்னாக்கா பிங்கோ உங்களுடைய எல்லா டேட்டாவும் நான் சொன்ன எல்லா டேட்டாவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்க்ளூடடா கான்டாக்ட்ஸ் மெசேஜஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோனுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஆப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன போல ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மூவ் டு ஐஓஎஸ் ஆப்பை பயன்படுத்துகிற பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் கொடுக்குற மெத்தட் சேஃபான மெத்தட் மற்றும் மெஜாரிட்டியாக ஒரு 70% நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டேட்டாவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் டேட்டா பிடிஎஃப் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ சாப்பிட்ஸ் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எதுவும் வந்து ஒரு கலா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிற சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒண்டர்ஷேருடைய மொபைல் ட்ரான் வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து செட்டப் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் தான். ஸோ அதோடைய ஃப்ரீ வெர்ஷன் ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா போத் நார்மல் வாட்ஸ்அப் மற்றும் வாட்ஸ்அப் பிசினஸ் இரண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபருக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த குறிப்பிட்ட மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பயன்படுத்தி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக பேக்கப் வந்து எடுத்து வச்சுட்டு அதை ரீஸ்டோரும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா இரண்டு ஃபோன்ஸையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா இரண்டையும் உங்களுடைய பிசியோட வந்து கனெக்ட் வந்து பண்ணிருங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். முதல்ல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுடைய யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரஸ்ட் பண்ண சொல்லி வந்து கேட்பாங்க அந்த நம்மளுடைய கம்ப்யூட்டரை. ஸோ அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ட்ரான்ஸ் பார்த்தோம்னா விண்டோஸ் மேக் இரண்டுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புடைய எந்தெந்த டேட்டா வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல பேக்கை மட்டும் முதல்ல வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் டேட்டா பேக்கப் பண்ணி வந்து காமிக்கிறேன். இதே இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப ஆண்ட்ராய்டில் சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். எல்லாத்துக்கும் வந்து ஓகே வந்து கொடுத்துருங்க. இதை நான் ஏற்கனவே செட்டப் பண்ணி வந்து முடிச்சேன். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா லாக் அவுட் வந்து ஆயிரும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஒன்ஸ் வந்து இந்த பேக்கப் வந்து முடிஞ்சோன்னே. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஐஃபோனில் அதே நம்பரை வச்சு லாகின் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் லாகின்
மட்டும் வந்து பண்ணிரணும் ஐபோன்ல அதே வாட்ஸ்அப் நம்பரை வச்சு. அப்புறம் ஃபைண்ட் மை ஃபோன் வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டு முழுசா சாட்ஸ் பதம் அப்படினா அவங்களுடைய புது ஐபோனுக்கு முழுசா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிரலாம். ஆல்சோ இந்த ஒன்டர் ஷேர் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பயன்படுத்தி நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சில ஃபைல்ஸ் இல்ல அப்படினா போட்டோஸ் வீடியோ எதை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அப்படினாலும் இந்த சாஃப்ட்வேர் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆல்சோ நீங்க பேக்கப்பா எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளேயே வந்து அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்து காமிக்கும். நீங்க ஃபியூச்சர்ல வேற டிவைஸ்ல ரீஸ்டோர் பண்ணணும் அப்படினாலும் வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ நான் சொன்ன இரண்டு ஸ்டெப்ஸ் பயன்படுத்தி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் முழுதா உங்களால ஐபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். சோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மறந்தாம உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறந்தாலும் லைக் பண்ணுங்க. டெக்ஸ் அரே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.